Y eggs, milk. Sir, முடிச்சிடுவோம். History of inventions, video. Science novels, journal entries, ரெண்டு வீடியோ போட்டாச்சு. History of inventions, ரெண்டு போட்டாச்சு. மூணு வீடியோ போடணும். Content நிறைய போவேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜேர்னி த்ரூ ஸ்பேஸ் அப்படிங்கிற நியூ சீரீஸை சயின்ஸ் நோபல்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கலன்னா நான் இந்த பிளேலிஸ்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம எல்லாரும் வீட்லேயும் டூத் ப்ரஷ் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக ஸ்டிக்கி நோட்ஸ் வச்சுருப்போம். இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் ஏதாச்சும் நோட்ஸில் எழுதிட்டு இருக்கும் போது ஏதாச்சும் மெயின் பாயிண்ட் நோட் பண்ணால் கூட நம்ம இந்த ஸ்டிக்கி நோட்ஸை அந்த பேஜில் ஓட்டிட்டு தான் அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுவோம். அண்ட் ஃப்ரிட்ஜில் ஓட்டுறதோ இல்லை சேர்ல எங்கேயாச்சும் ஓட்டுறதோ இந்த மாதிரி நிறைய இடத்துல ஸ்டிக்கின்னு வச்சு நம்ம பயன்படுத்துவோம். அண்ட் உங்களுக்கு தெரியுமா, இந்த ஸ்டிக்கை வச்சு சாதாரணமாக கண்டுபிடிக்கிறது பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி இருக்கு. ஸோ அதை பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அஃப்கோர்ஸ் இது ஒரு ஆக்சிடென்டல் இன்வென்ஷன் தான். ஸோ ஸ்டிக்கி நோட் இன்னொரு ஸ்டோரியை பார்த்துருவோமா. நம்ம கதை 1968 ஸ்டார்ட் ஆகுது. இங்கே தான் 3M அப்படிங்கிற கம்பெனியில் ஒரு சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. அவர் பேர் டாக்டர் ஸ்பென்சர் சில்வர். அவர் வந்து இந்த கம்பெனியில ஒரு ஸ்ட்ராங்கான அதிசு உருவாக்கணும் அப்படிங்கறக்காக நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாரு. அதிசு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு க்ளூ இல்ல ஸ்டிக்கி நோட் கூட அதிசு, அதாவது ஒற்ற தன்மை உள்ள ஒரு பொருள், அதாவது அதுதான் அதிசு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான அதிசு உருவாக்குறதுக்காக தான் இவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவர் நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அஃப்கோர்ஸ் ஆமா, ஒரு வீக்கான அதிசுவை தான் அவர் கண்டுபிடிச்சாரு. ஸ்ட்ராங்கான அதிசுவை கண்டுபிடிக்க போய் கடைசியில் வீக்கான அதிசுவை கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ இந்த வீக்கான அதிசுவை என்னதான் வீக்கா இருந்தாலுமே அதுகிட்ட ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருந்தது. அது என்னன்னா ஒரு இடத்துல அதை ஒட்டிட்டு மறுபடியும் அதை எடுத்துட்டு வேற ஒரு இடத்துல ஒட்டினாலும் அதோட அந்த அதிசுவ தன்மை போகாம அப்படியே இருந்தது. ஸோ இதை பார்த்து இதில் கண்டிப்பா ஒரு யூசேஜ் இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. ஸோ இதை வச்சு என்ன யூஸ் அப்படிங்கறத ஃபிகர் அவுட் பண்றதுக்காக இவர் நிறைய செமினார்ஸ்ல போய் இவரோட இன்வென்ஷன் பத்தி பேசினாரு. என்னதான் இவரோட இன்வென்ஷன் பத்தி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சொன்னாலும் யாருமே இதுல பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணல, இதுல ஒன்றும் பெருசா யூசேஜ் இல்லைன்னா நினைச்சாங்க. ஆனா நம்ம டாக்டர் ஸ்பென்சர் சில்வர் அவரோட தன்னம்பிக்கை விடவே இல்லை, தன்னம்பிக்கையோட இருந்தாரு. இதுல கண்டிப்பா ஒரு யூசேஜ் இருக்கு அண்ட் இந்த வேர்ல்டே அது மாத்த போகுதுன்னு கண்டிப்பா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாரு. அண்ட் இந்த மாதிரி ஸ்பென்சர் சில்வர் தன்னம்பிக்கையோட இருந்ததுக்கு பலனும் ஒரு நாள் கிடைச்சிச்சு. 1974 அப்ப ஆர்தர் ஃப்ரை அப்படிங்கிற ஒருவர் எப்பவுமே புக்க படிக்கிறத ஒரு வழக்கமா வச்சிருந்தாரு. படிச்சு முடிச்சுட்டா ஒரு புக் மார்க்காட்ட ஒரு பேப்பரா வேற கிங்கே வச்சுட்டு போயிருவாரு. சோ தட் அடுத்த நாள் வந்து அந்த பேஜ் வந்து படிக்க கண்டினியூ பண்ணல அதுக்காக. ஆனா அவரு இதுல ஒரு பிரச்சனையை கண்டாரு. என்னன்னா அடுத்த நாள் வந்து பார்க்கும் போது ஒன்னு அந்த புக் மார்க் டேமேஜ் ஆயிருக்கும், இல்லைன்னா தொலைஞ்சிருக்கும், இல்லைன்னா கீழே விழுந்திருக்கும். ஸோ இதனால அவருக்கு ஒரு எஃபிஷியன்ட் அதாவது கரெக்டான புக் மார்க் கிடைக்கவே இல்லை. அவர் என்ன நினைச்சாருன்னா ஒரு புக் மார்க் தேவை, அது வந்து பேஜில் ஒட்டணும், அதே சமயத்தில் பேஜை டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சாரு. ஸோ இப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவர் மண்டியில் ஒரு பல்ப் எரிஞ்சிருது. என்னன்னா அந்த செமினாரில் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு அவரோட அதிசூஸ் பற்றி, அதை பயன்படுத்தலாமா அப்படின்னு யோசிச்சாரு. ஸோ இந்த ஐடியாவோட ஆர்தர் ஃப்ரை ஸ்பென்சர் சில்வர் கிட்ட போனார். அண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு பேப்பருக்கு பின்னாடி அவரோட அதிசு போர் பண்ணாங்க. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு அதை எடுத்து ஒரு பேஜ்களை ஒட்டி பார்க்கும்போது நல்லாவே ஒட்டுச்சு. அதே சமயத்தில் எடுத்து பார்க்கும்போது அந்த பேஜை டேமேஜும் பண்ணல, அதே சமயத்தில் அது மறுபடியும் வேற ஒரு இடத்துல ஓட்டுறக்கு ஆன தன்மை அதுகிட்ட இன்னும் அப்படியே இருந்தது. ஸோ இதை பார்த்த உடனே ரெண்டு பேர்த்துக்குமே பயங்கர ஆச்சரியம். ஸோ இத்தனை நாள் ஸ்பென்சர் சில்வர் கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு ஒரு பலன் கிடைச்சிச்சு. ஸோ இதை ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட கம்பெனியில் இருந்த ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க, ட்ரையலுக்காக நிறைய பேர்த்துக்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ இதனாலே பயங்கரமாக இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் ஆக்சிடென்டால இந்த ஸ்டிக்கி நோட்ஸை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு பெரிய விஷயத்தை கற்றுக்கணும். என்னன்னா எப்பவுமே நம்ம தன்னம்பிக்கையை விட்டு தரக்கூடாது.
எந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சாலுமே என்னதான் சின்ன விஷயமா இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வரும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை நம்ம மனசில் எப்பவுமே இருக்கணும். 1977 அப்போ இந்த 3M அதாவது ஸ்பென்சர் சில்வர் ஒர்க் பண்ணிருந்தாரு ஒரு கம்பெனி 3M அப்படிங்கிற கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா இந்த ஸ்டிக்கி நோட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அண்ட் இதை விற்க ஆரம்பித்தாங்க. ஹே நீ எப்படி பானு அப்படிங்கிற கதையை தான் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்வென்ஷனோட எபிசோடில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்வென்ஷன் பின்னாடி இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். சார் தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அண்ட் நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ சப்போஸ் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அண்ட் இந்த வீடியோ மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் அமுத்திடுங்க. தேங்க்யூ.